எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உங்கள் குட்டியாச்சி சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு வறுவல். இது தேவையான பொருட்கள். ஒரு கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கலந்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் தேங்காய் பொட்டுக்கடலை போட்டுக்குவோம். சீரகம், மிளகு, தக்காளி, தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க. இது போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி, கருவேப்பில, புதினா எல்லாம் போட்டு வதக்கிட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எடுத்து போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்து வதக்கி விட போகிறோம். நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம். போட்டு கலரிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நண்டு வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.